இன்னைக்கு வந்து செளி கோல்டு காஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரசம், ஒரு துளசி இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி எப்படி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அது தேவையான பொருட்கள் இந்த ரசத்துக்கு வந்து எப்பவும் பண்ற மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூனு மிளகு, ஒன்றரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் இது வந்து புளி தான் நான் உள்ள எடுத்துருக்குறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். மிளகு எடுத்துருக்கேன், ஒரு வரமிளகா, ஒரு 10-12 பூண்டு, ஒரு 20-25 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும். நைஸாக அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு ரசத்துக்கு. இது வந்து இதெல்லாம் இடிச்சிட்டு இது கூட மிளகு கொஞ்சம், இஞ்சி இல்லைன்னா சுக்கு போடலாம். குடிக்கிறது அந்த மாதிரி 1/4 ஸ்பூனு மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஜீரகம், இதெல்லாம் நல்லா இடிச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி கொடுக்க வேண்டியதாக இது. நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மிளகு, இஞ்சி, இந்த துளசி தலை இடித்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இந்த காஃபி குடிக்கிறவங்களா 1/2 டீஸ்பூன் காஃபி பொடி, இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை நார்மல் காஃபி போட்டுடலாம். 1/2 அடிச்சு வெல்லம் போடுறேன் நான், காரம் கம்மி பண்ணுறதுக்காக. 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், நல்லா கொதிக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ரசம் பண்ணிடலாம். இது சூடாக 2 தடவை சூடாக குடித்தோம்னா செடி நல்லா எடுத்துக்கோம். இதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம், ரீஃபைண்ட் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டலாம், 1/2 ஸ்பூன் கடுகு போடலாம். ஒரு அரை மிளகாய் தூள் போடுறேன். இது நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் வீடு. இது இந்த ரசம் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இந்த செளி காய்ச்சல் வர மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வாய்க்கு பிடிக்காது, அந்த டைமில் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த விழுது போட்டுடலாம், இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வணங்கிட்டு சூடாக சாப்பாடு கூட சாப்பிட்டோம்னா 1 நாளுக்குள்ள செடியெல்லாம் நல்லாயிடும். நான் என் பசங்க 2 பேருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதுதான் போட பண்ணுறேன். பச்சை ஸ்மெல் போட்டு அதை நினைக்கலாம்.
வீட்டில் செடி பிடிச்சிருக்கனால இது பண்ணுறதுனால நான் ஷேர் பண்ணுறேன் கூட. எப்பவும் நம்ம இது பண்ண மாட்டோம். பையனுக்கும் அவருக்கும் செடி பிடிச்சிருக்கு. ஃபீவர் இருந்தால் டாக்டர்கிட்ட போகலாம். செளி மட்டும்தான் இந்த மாதிரி கேர் பண்ணால் போதும், வீட்டில் கேர் பண்ணால் போதும். இந்த ரெசிபியெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அவங்கெல்லாம் செஞ்சுட்டு பார்த்து நான் பண்ணணும் தான். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். பத்தலைன்னா அப்புறமே போட்டுக்கணும், கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி பத்தாதுன்னா கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்படி தான் இருக்கும், இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம் தண்ணி. நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரசம் ஆயிடுச்சு. இதில் வந்து மல்லித்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இதுவும் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. வடிகட்டிட்டு சூடாக குடிக்கணும். பொறுக்கிற அளவுக்கு சூடாக குடிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தான் குடிக்க முடியுது. இப்படி தான் இருக்கும். சுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். சுக்கு ஏலக்காய் மாதிரி குடிக்கிறவங்களும் அந்த போட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.